உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன் அண்ட் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. ஐஸ்வர்யா, ஒரு படத்தோட வெற்றி, அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அந்த படத்தை செலிப்ரேட் எப்படி பண்ணுவாங்கன்னா, என் தலைவன் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டான், இல்ல ஒரு சக்சஸ் கொடுத்துட்டாரு, இந்த டைரக்டர் சக்சஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்த படம் இவங்க வர படம் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த சம்மந்தப்பட்டவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? அவங்க வந்து கேக் எல்லாம் கட் பண்ணுவாங்க, சக்சஸ் மீட் நடத்துவாங்க. இன்னும் அவங்களுக்கு நிறைய பொறுப்பு வந்துடும், இன்னும் நிறைய நல்ல படம் பண்ணணும், அடுத்த படத்துல இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆனா அது மட்டுமே இல்ல, ஹிட் கொடுத்த உடனே வந்து சம்பளத்தையும் இப்ப ஏத்திடுறாங்க, அதையும் நீங்க மறந்துட்டீங்க. இப்ப அப்படிதான் மாநாடு சூப்பர் டூப்பர் ஹிட். இப்ப மாநாட்டுல நடிச்ச டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சம்பளத்தை ஏத்திட்டாங்களா? அடடா, ஆமா, கேள்விப்பட்ட. படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு, எஸ் ஜே சூர்யா வில்லன் முக்கியமான கதாபாத்திரம், அவங்க ரெண்டு பேரும் சம்பளத்தை வந்து ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்காங்களா? அதுல நம்ம சும்பு வந்து விதிவிலக்கு, ஏன்னா ஒரு நாலு மடங்கு விதிவிலக்கு சொன்னா கொஞ்சம் கம்மியா ஏத்திருப்பாரு, நாலு மடங்கு. ஆமா, மாநாடு படத்துக்கு வந்து 6 கோடி ரூபாய் சம்பளம் இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் கேட்கக்கூடிய சம்பளம் வந்து 25 கோடியா இருக்கு. ஏன்னா வேற லெவல் ஹிட், பெரிய கம்பேக். சோ படம் என்ன வச்சு எடுத்தீங்கன்னா நீங்க சம்பாதிச்சிருவீங்க, அதனால நீங்க இதை கொடுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல. அப்புறம் மியூசிக் டைரக்டர் யுவன் இருக்காரு, அவர் ஏத்தினாரா இல்லையா? அவர் இது வரைக்கும் சம்பளத்தை ஏத்திருக்காரு அப்படின்றது தெரியல. இன்னைக்கு சோசியல் மீடியால என்ன ஒரு போட்டோ பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். விஜய் அண்ட் யுவன் சங்கர் ராஜா இவங்களோட மீட் அப் தான் வந்து நீ பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சோ எதுக்காக மீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து எல்லார் மனசுலயுமே இருக்கு. புதிய கீதை படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்ல, சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் மட்டுமே இருக்கு. செங்க மீட் பண்ணிட்டாங்களா என்ன, அது பத்தி ஏதாவது தகவல்? ஆக்சுவலா யுவன் வந்து மீட் பண்ணது வந்து எங்கேயோ இல்ல, விஜய் சாரோட ஆபீஸ்ல தான் போய் யுவன் மீட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் நேராவே போய் ஆபீஸ்ல மீட் பண்ணனால கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொதுவா வந்து ஒரு பட நிகழ்ச்சியிலோ இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லயோ கலந்துக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கிட்டாங்க, ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா யுவன் போய் மீட் பண்ணது வந்து விஜய் சாரோட ஆபீஸ்லயே தான் பாத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காரணம் இல்லாம அந்த சந்திப்பு நடக்காது. நீங்க சொன்ன மாதிரிதான் புதிய கீதைக்கு அப்புறமா வந்து யுவன் அப்புறம் நம்ம விஜய் அவர்களோட காம்போ இணையருக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாநாடு படத்தோட வெற்றி வந்து கண்டிப்பா யுவனுக்கு வந்து இது மாதிரியான வாய்ப்பை உருவாக்குறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்மளா வலிமையோட படம் அதையும் விட்டுட்டீங்களே, வலிமை வரப்போது இல்ல. அதனால வந்து இவனோட ஒர்க் எல்லாம் இப்ப விஜய் சாரும் பாத்துட்டு தானே இருப்பாரு, ஒருவேளை அவரும் மறுபடியும் திரும்பி இவரோட இவனோட நம்ம ஒர்க் பண்ணணும்ன்ற ஆசை வந்திருக்கலாம். மீட் பண்ணிருக்காங்க, கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தொடர்ந்து சக்சஸ் இன்னொன்னு சொல்லி ஆகணும். மாநாடு சக்சஸ் மட்டும் சொல்லிட்டோம், அடுத்து இன்னொரு படமும் சக்சஸ் ஆயிருக்கு, ஜெய் பீம். ஜெய்பீம் படம் வந்து இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்தோ அதே மாதிரியான ஒரு டாக் அண்ட் வரவேற்பு இந்த படத்துக்கு இருந்தது. இன்னொரு என்ன பிரச்சனைனா, அட் த சேம் டைம் ஒரு ஓரமா அந்த படத்துக்கு எதிர்ப்பும் கிளம்பிட்டே இருந்தது. இந்த படத்துல எங்க சமுதாயத்தை பத்தி பேசிட்டீங்க, அவங்க சமுதாயத்தை பத்தி பேசிட்டீங்க அப்படின்றதுலாம் இருந்தது. ஒரு உண்மையான சம்பவத்தை தான் வந்துட்டு ஜெய்பீம் படத்துல கதையா உருவாக்கி இருந்தாங்க. அந்த உண்மையான சம்பவத்திலயுமே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அந்த படத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்த மாதிரியான ஒரு உண்மையான சம்பவம் நடந்திருந்தது. அதைதான் படத்துலயும் காமிச்சிருந்தாங்க. ஸோ படத்தோட வெற்றியை இப்ப பெரிய ஒரு ஃபங்க்ஷனா நடத்தலாம் அப்படின்னு வந்து இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ஜனவரி 4 அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. அடுத்ததா இன்னொருத்தரோட சக்சஸ் பத்தி சொல்லணும், அது சக்சஸா இல்ல வந்து வெற்றியா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா அது வந்து ஒரு கௌரவம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம பார்த்திபன் அவர்கள், அவர் சினிமால அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் படம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்னடா இந்த படம் ஒண்ணுமே புரியல அப்படிம்பாங்க, ஒரு சில படங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு படமா சார், நீங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில படங்கள் வந்து உடனே இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எப்ப வேணா துபாய்க்கு போகலாம், எப்ப வேணா வரலாம், அங்க உங்களால என்ன பிசினஸ் வேணா பண்ண முடியும், இது மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து துபாயில கொடுக்குறாங்க. துபாய் மக்களாவே அவங்க வந்து கருதப்படுவாங்க. அவருக்கு ஒரு விஷயம் சொல்லிடலாம், துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின், துபாய் அந்த காமெடி நல்லா வந்தாலும், பட் இந்த ஒரு கௌரவம் வந்து அவருக்கு தமிழ் ஆக்டர்ல கிடைச்சதுல ரொம்பவே பெருமையா தான் இருக்கு.
அர்ஜுன் சிவகார்த்திகேயனோட படங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாக்டர் படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது. அவர் தான் உள்ளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணாரு. ஆனா படம் செம்ம ஹிட், வர்த் தி வெயிட் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஹிட் அமைஞ்சிருந்தது. அதனால இப்ப நடக்கக்கூடிய விஷயத்தையும் நான் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, அயலான் படத்தை இப்ப ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது, படத்தோட பினான்சியருக்கு வந்து இன்னும் பணத்தை செட்டில் பண்ணல, அதனால நீங்க எனக்கு காசு கொடுக்காம ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கேஸ் போட்டிருக்காரு. சோ லாஸ்ட் விஷயத்தை நினைச்சு பார்க்கும் போது அப்பயும் இப்படிதான் பண்ணாங்க, அது வந்து நல்ல விஷயமா தான் முடிஞ்சது, அதனால இதுவும் நல்ல விஷயமா தான் முடியும் அப்படின்னு நம்பினாலும், ஐயோ பாவம் ஏன்பா அவர் படங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு லைட்டா ஃபீல் ஆகுது. இல்ல லாஸ்ட் விஷயம் வந்து நீங்க சொன்னது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா நான் சொல்லிடலாம் அப்படின்னு. லாஸ்ட் விஷயம் யாரும் கேஸ் போடல, பட் அவருக்கு இருந்த கடன் அந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு தொடர்ந்துச்சு. இது வந்து கேஸே போட்டிருக்காங்க வரக்கூடாதுன்னு, ஏன்னா டக்குன்னு அவங்க கீழே சொல்லிடுவாங்க, அந்த இதுக்கு வேற பிரச்சனை நடந்து அப்படின்றாங்க, அதனாலதான் புரியுச்சேன். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு கிளாரிபிகேஷன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம அடிக்கடி நம்ம ஷோல சொல்லிட்டே இருப்போம், அடுத்ததான் தனுஷ் அவர்கள் அருண் மாதேஸ்வரத்தோட படம் பண்ண போறாரு, அருண் மாதேஸ்வரங்களோட இன்னொரு படம் பண்ண போறாரு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அது 1950ல ஒரு நடக்கிற பீரியட் டிராமா மாதிரி நடக்குது, அதுக்கான டெஸ்ட் ஷூட் எல்லாம் இனிமே தான் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை கன்ஃபார்ம் பண்ற வகையில தனுஷ் அவர்களே வந்து அந்த ஸ்பெகுலேஷன் ரூமருக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கற மாதிரி அந்த ட்வீட் போட்டாரு. தனுஷ் அவர்களோட அர்ஜுன் தனுஷ் அடுத்ததா அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல நடிக்கிறக்கூடிய படத்தை பத்தி இப்ப பேசணும். சோ நேட்டு ஒரு படத்தை பத்தி பேசணும், தெலுங்கு தமிழ் அண்ட் தெலுங்கு பைலிங்குவல் ஒரு படம் உருவாகுது. எஸ் வாத்தி தெலுங்குல சார் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. நேற்று இந்த படத்துல அந்த மோஷன் போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா. சோ இப்ப அந்த படத்துல தனுஷ்க்கு யார் பேரா நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் சம்யுக்தா மேனன். அவங்க தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க, பட் அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க தமிழ்ல பிரபலம் ஆகல. மலையாளத்துல தான் வந்துட்டு ஒரு ஃபேமஸான நடிகையா இருக்காங்க. தீவண்டி அப்படின்ற படம் மூலமா தான் மலையாளத்துல பிரபலம் ஆயிருக்காங்க. இப்போ தெலுங்குல முத முறையா பீம்ல நாயக் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து ஐயப்பனும் கோஷியும் படத்தோட தெலுங்கு ரீமேக்கா உருவாயிருக்கு. இப்போ தனுஷ் நடிக்கிற வாத்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க சித்தாரா ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க தான் வந்து அந்த பீம்ல நாயக் படத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அவங்க ப்ரொடக்ஷன் உருவாகிற அடுத்த படத்திலையும் சம்யுக்தாக்கே வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப பிரில்லியண்டான நடிகர் கூட நடிக்க போறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அவங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. சூப்பர். அப்பப்போ வந்து ஒரு சில படங்கள் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும். படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்பயாவது ஒரு தடவை வந்து ஒரு மோஷன் போஸ்டரோ ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோ வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேச வைக்கும்னு சொல்லலாம். அப்படி சசிகுமார் இப்ப ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. காமன் மேன் நேத்து அந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனுடைய மேக்கிங், சசிகுமார் அவர்கள் அந்த பேசுகிற ஸ்டைலு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் கிராமத்து சப்ஜெக்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். பிரம்மன் படம், ஒரு சில படங்களில் வந்து அவர் சிட்டி சப்ஜெக்ட்டும் நடிச்சிருக்காரு. பட் இந்த படம் வந்து இன்னமும் அவருக்கு வந்து ஒரு பேரை வாங்கி கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிட்டு இருந்த பேட்டர்னில் இந்த பேட்டர்ன் வந்து உடச்சு அவரை புதுசாக காட்டும்னு நம்பலாம்னு நினைக்கிறேன். டைட்டில் டீசர் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம எடுத்து வந்து நியூஸ்லாம் சொல்லி முடிச்சாச்சா, கிளம்பிடுவோமா? கிளம்பிடலாம். இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் சினிமா நியூஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்கள் உங்களை வந்து மீட் பண்றோம். அண்டர் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி அண்ட் அர்ஜுன் மணிகண்டன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.